ये स्टूडेंट्स टुडे नम्बर एक्सरसाइज 1.3 ला फिफ्थ वन पाकरों द सम ऑफ द थ्री नंबर वंदे पातिंगना 20 कुड़तरांगा द सम ऑफ द थ्री नंबर्स नोट द पॉइंट थ्री नंबर कुड़तरकांगा इस 20 इफ वी आर मल्टीप्लाई द फर्स्ट बाय टू फर्स्ट नंबर नंबर टू वाला मल्टीप्लाई पन्नों एंड आर द सेकंड नंबर एंड सबट्रैक्ट द थर्ड नंबर विकेट एवलो वर्दना 23 இப்போ ஃபஸ்ட் நம்பரை டூ ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் செகண்ட் நம்பரை ஆட் பண்ணுறோம் தேர்ட் நம்பரை சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 23 வருதுன்னு சொல்கிறாங்க இஃப் வி மல்டிப்ளை த ஃபஸ்ட்டு ஃபைவ் த்ரீ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்பரை த்ரீயால் மல்டிப்ளை பண்ணுறீங்க செகண்ட் அண்ட் தேர்டை வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணுறீங்க ஆட் பண்ணால் நமக்கு 46 வருதுன்றாங்க அப்போ பை யூஸிங் மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தடில் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஃபைண்ட் த நம்பர்ஸ் ஓகே அந்த நம்பர்ஸ் என்னென்ன இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் லெட் தி ரெக்வயர் நம்பர் பி எக்ஸ் ஒய் இசட் த்ரீ நம்பர் நம்ம எடுத்துக்கிறோம் எக்ஸு ஒய்இ இசட்டுன்ட்டு ஓகேங்களா இசட் இப்போ கிவன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஃபஸ்ட்டு வந்து த்ரீ நம்பரை ஆட் பண்ணால் நமக்கு 20 வரும்னு சொல்லிட்டாங்க அதுக்கடுத்து செகண்ட் நம்பரை வந்து அடுத்த இதை வந்து பார்த்திங்கன்னா டூ ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க செகண்ட் நம்பரை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க தேர்ட் நம்பரை சப்ராக்ட் பண்ணால் 23 வரும் இங்கே பாருங்கள் டூ ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் செகண்ட் நம்பரை ஆட் பண்ணியிருக்கோம் தேர்ட் நம்பரை சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு 23 வருது நெக்ஸ்ட்டு தேர்ட் நம்பர் வந்து த்ரீ ஆல் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க செகண்ட் நம்பரையும் தேர்ட் நம்பரையும் ஆட் பண்ணால் 46 வேல்யூ வருது ஓகே அப்போ த்ரீ தீஸ் ஈக்குவேஷன்ஸ் கேன் பி ரிட்டன் இன் மேட்ரிக்ஸ் ஃபார்மர்ஸ் 1 1 1 2 1 -1 3 1 1 XYZ இது எக்ஸு ஒய் இசட்டுன்னு தெளிவாக எழுதிங்கப்பா ஈக்குவல் டு நமக்கு என்ன வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா 20 23 44 இதை நம்ம எப்படி எழுதுவோம் இது ஏ இது எக்ஸு இது பின்னு எழுதுவோம் இல்லைங்களா அதனால் ஏ எக்ஸ் ஈக்குவல் டு பின்னு எழுதிட்டோம் இப்போ ஏவோட வேல்யூ இந்த வேல்யூ எக்ஸோட வேல்யூ இந்த வேல்யூ எக்ஸ் ஒய் இசட் பியோட வேல்யூ 20 23 46 நம்ம எழுதிக்கிட்டோம் இப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ அதாவது எனக்கு பிளேஸ் இல்லை அதனால் நான் சைடில் போட்டிருக்கேன் இப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த ஒன்று கண்டுபிடிப்பீங்க கோஃபேக்டர் இந்த காலமும் இந்த ரோ போச்சுன்னா நமக்கு மீதி இருக்கிற 1 -1 1 ரைட் பண்ணிப்பீங்க ஃபார்முலா படி மைனஸு 1 இப்போ இந்த 1 கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த காலமும் இந்த ரோவும் போயிடும் இப்போ 2 -1 3 1 ரைட் பண்ணியாச்சா நெக்ஸ்ட்டு இந்த 1 கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த காலம் இந்த ரோ போச்சுன்னா 2 1 3 1 ரைட் பண்ணிட்டீங்க ஓகே இப்போ 1 இதை மல்டிப்ளை பண்ணுறீங்க 1 1 சார் 1 ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு மைனஸு மைனஸ்ட்டு மைனஸு ப்ளஸ் 1 நெக்ஸ்ட்டு -1 1 2 சார் 2 நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு மைனஸ் மைனஸ் மைனஸு ப்ளஸ் 3 ஆகிடும் ப்ளஸ் 1 1 2 சார் 2 நெக்ஸ்ட்டு வந்து -3 அப்போ இதை வந்து ஆட் பண்ணிங்கன்னா 2 1 2 சார் 2 3 + 2 வந்து 5 -5 நெக்ஸ்ட்டு வந்து 2 3 போச்சுன்னா -1 அப்போ 2 -5 -1 வந்து -6 2 -6 போச்சுன்னா வேல்யூ வந்து நமக்கு -4 கிடைக்கும் -4 வந்து 0 வரல வேல்யூவாக வருதால் நாட் ஈக்குவல் டு 0 அப்போ ஏ இன்வர்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகுனா எக்ஸீட் ஆகும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன கண்டுபிடிப்போன்னா அட்ஜாயிண்ட் கண்டுபிடிப்போம் இல்லைங்களா இப்போ அட்ஜாயிண்ட்னா உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த மூணு வேல்யூவையும் நம்ம அப்படியே எடுத்து என்ன பண்ணிப்போன்னா ரைட் பண்ணிப்போம் ஏன்னா ஃபஸ்ட் ரோக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ செகண்ட் ரோ கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் என்னப்பா பண்ணுவீங்க இந்த 2 கண்டுபிடிப்பீங்க இந்த காலமும் இந்த ரோ போச்சுன்னா மீதி இருக்கிறது 1 1 1 1 அதை எடுத்து எழுதிப்போம் 1 ஓகேங்களா அதுக்கடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து இந்த 1 கண்டுபிடிக்குள்ள இந்த காலமும் இந்த ரோவும் இந்த காலமும் போய்டும் 1 1 3 1 வரும் அதை ரைட் பண்ணிப்போம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இந்த 2 கண்டுபிடிக்கிறப்ப இந்த காலம் இந்த ரோ இந்த காலம் போச்சுன்னா 1 1 1 1 மட்டும் நமக்கு கிடைக்கும் அதேமாதிரி -1 கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த காலம் போய்டும் இந்த ரோ போய்டும் மீதி இருக்குது 1 1 3 1 கிடைக்கும் நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோ கண்டுபிடிக்கிறப்ப இந்த ரோ இந்த காலம் போயிடுச்சுன்னா உங்களுக்கு 1 1 1 -1 கிடைக்கும் நெக்ஸ்ட்டு இந்த 1 கண்டுபிடிக்கிறப்ப இந்த ரோ இந்த காலம் போயிடுச்சுன்னா 1 1 2 -1 கிடைக்கும் நெக்ஸ்ட்டு 1 கண்டுபிடிக்கிறப்ப இந்த காலம் இந்த ரோ போயிடுச்சுன்னா 1 1 2 1 கிடைக்கும் இதை வந்து நான் இங்கே தெளிவாக உங்களுக்கு எழுதியிருக்கேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க
ஓகேங்களா. இப்போ நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காமிச்சிருக்கோம். ஒரு மேட்ரிக்ஸ்னால் ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸுன்ற ஃபார்மேட்டில் தான் நமக்கு இருக்கும். நம்ம இப்போ காமிச்சாச்சு. ஓகே, இப்போ இதை நம்ம சிம்ப்ளிகேஷன் பண்ணுறோம். ஒன்று இன்ட்டு ஒன்று மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒன்று, இங்கே ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு மைனஸ் இருக்கும், மைனஸ் இன்ட்டு மைனஸ்ஸு ப்ளஸ் ஒன்னாக மாறிடும். மைனஸ் ஒன் டூ சார் டூ, இங்கே ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு மைனஸ்ஸு, மைனஸ் மைனஸ்ஸு ப்ளஸ் த்ரீ. ப்ளஸ்ஸு ஒன் டூ சார் டூ, இங்கே ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு மைனஸ்ஸு, இப்போ மைனஸ் த்ரீ. மைனஸ் ஒன் ஒன் சார் ஒன்று, இங்கே ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு மைனஸ்ஸு, இப்போ மைனஸ் ஒன்று. ப்ளஸ் ஒன் ஒன் சார் ஒன்று, நெக்ஸ்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு மைனஸ்ஸு, மைனஸ் த்ரீ. நெக்ஸ்ட்டு மைனஸ் ஒன் ஒன் சார் ஒன்று, இங்கே ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு மைனஸ்ஸு, ஒன் த்ரீ சார் மைனஸ் த்ரீ. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஒன் ஒன் சார் மைனஸ் ஒன்று, இங்கே ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு மைனஸ்ஸு, மைனஸ் இன்ட்டு மைனஸ், அதாவது ஒன் இன்ட்டு ஒன்று. அப்போ இங்கே மைனஸ் இருக்கிறதால மைனஸ் ஒன்றுன்னு வருது. நெக்ஸ்ட்டு ஒன் ஒன் சார் மைனஸ் ஒன்று, இங்கே ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு மைனஸ்ஸு, இப்போ மைனஸ் டூ. நெக்ஸ்ட்டு ஒன் ஒன் சார் ஒன்று, இங்கே ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு மைனஸ்ஸு, இப்போ ஒன் டூ சார் மைனஸ் டூ. இது டிரான்ஸ்போர்ட் எடுக்கிறோம். ஓகே, இப்போ சிம்பிளி பண்ணிங்கன்னா ஒன்று ஒன்று ஆட் பண்ணிங்கன்னா டூ, டூ ப்ளஸ் த்ரீ வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிங்கன்னா ஃபைவ், மைனஸ் ஃபைவ். டூவில் த்ரீ போச்சுன்னா மைனஸ் ஒன், ஒன்னில் ஒன் போச்சுன்னா ஜீரோ, ஒன்னில் மைனஸ் த்ரீ போச்சுன்னா மைனஸ் டூ, ஒன்னில் மைனஸ் த்ரீ போச்சுன்னா நமக்கு மைனஸ் டூ கிடைக்கும். வெளியில் ஒரு மைனஸ் இருந்தால நமக்கு ப்ளஸ் டூ கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் டூ. நெக்ஸ்ட்டு மைனஸ் ஒன்னையும் மைனஸ் டூ ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் த்ரீ, மைனஸ் த்ரீ இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் த்ரீ. நெக்ஸ்ட்டு ஒன்று மைனஸ் டூ, ஒன்னில் மைனஸ் டூ போச்சுன்னா நமக்கு மைனஸ் கிடைக்கிது. அப்போ டூ மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஒன் ஜீரோ மைனஸ் டூ டூ மைனஸ் டூ த்ரீ மைனஸ் ஒன் டிரான்ஸ்போர்ட் எடுக்கிறோம். இந்த ரோவை அப்படியே காலமாக எழுதிக்கிறோம், இந்த ரோவை அப்படியே காலமாக எழுதிக்கிறோம், இந்த ரோவை அப்படியே காலமாக எழுதிக்கிறோம். அப்போ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை மாடுலஸ் ஆஃப் ஏ அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ தான் நம்ம இதோடைய ஃபார்முலா. இப்போ ஒன் பை நீங்கள் ஒன் பை ஒன்னாக எழுதிக்கிங்க. இப்போ ஒன் பை மாடுலஸ் ஆஃப் ஏவோட வேல்யூ வந்து நம்ம மைனஸ் ஃபோர் கண்டுபிடிச்சோம், இப்போ மைனஸ் ஒன் பை ஃபோர். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ண வேல்யூ அட்ஜாயின்டோட வேல்யூ எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ ஃபார்முலா வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஆஃப் பி, இது வந்து ஏ இன்வர்ஸோடைய வேல்யூ, பியோட வேல்யூ வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஃபார்ட்டி சிக்ஸ். இந்த ரோவை எடுத்து அப்படி இந்த காலத்தை மல்டிப்ளை பண்ணுறீங்க. டூ டுவெண்ட்டி சார் ஃபார்ட்டி, ஜீரோ கூட மல்டிப்ளை பண்ணால் ஜீரோ, மைனஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் இன்ட்டு டூ வந்து மைனஸ் நைன்ட்டி டூ. நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் சார் மைனஸ் ஹண்ட்ரட், மைனஸ் டூ மைன் டுவெண்ட்டி த்ரீ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் ஃபார்ட்டி சிக்ஸ், த்ரீ இன்ட்டு ஃபார்ட்டி சிக்ஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எயிட். நெக்ஸ்ட்டு மைனஸ் டுவெண்ட்டி, நெக்ஸ்ட்டு வந்து டுவெண்ட்டி த்ரீ சார் ஃபார்ட்டி சிக்ஸ், மைனஸ் ஃபார்ட்டி சிக்ஸ். அப்போ மைனஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் ஃபார்ட்டி சிக்ஸு ஜீரோவாயிடும், மைனஸ் டுவெண்ட்டி. ஒன் தேர்ட்டி எயிட்டு ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் போச்சுன்னா வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வருது பார்த்துங்க, எயிட் வரும். நெக்ஸ்ட்டு வந்து மைனஸ் எயிட் வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ஃபார்ட்டியில் நைன்ட்டி டூ போச்சுன்னா மைனஸ் ஃபிஃப்டி டூ. இப்போ ஃபோரால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிவைட் பண்ண போகிறோம் மைனஸ் ஃபோரால். அப்போ என்ன ஆகும், எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக மாறிடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு தேர்ட்டீன் டூ ஃபைவ்னு நமக்கு வேல்யூ கிடைக்கிது. த ரெக்கொயர் நம்பர்ஸ் ஆர் தேர்ட்டீன் டூ ஃபைவ் தான் நமக்கு ஆன்சர் ஃபோரால் டிவைட் பண்ணிக்கிட்டா. இப்போ சிக்ஸ்த் ஒன் பாருங்கள் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி எக்ஸ்பென்சர் இன் ஆன் ஆஃபீஸ் for 3 weeks is given as follows, assuming that the salary in all the 3 weeks of different categories of staff did not any calculate the salary for each type of the staff using matrix inverse method la namakku poda solirukanga. ipa weekly adhaadu pathina week number of employees vandu abc 3 employee avangalude சேலரி வந்து ருப்பியில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வீக்கில், செகண்ட் வீக்கில், தேர்ட் வீக்கில் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு வீக்கில் ஏ எம்ப்ளாயி வந்து ஃபோரு, பி எம்ப்ளாயி வந்து டூ, சி எம்ப்ளாயி வந்து த்ரீ, ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட். செகண்ட் வீக்கில் த்ரீ த்ரீ டூ ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட். தேர்ட் வீக்கில் ஃபோர் த்ரீ ஃபோர் ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட். அப்போ சொல்யூஷன் வந்து லெட் த சேலரி ஃபார் ஈச் டைப் ஆஃப் ஸ்டாஃப் பி எக்ஸ் ஒய் அண்ட் இசட் ரெஸ்பெக்டிவ்லி, தென் பை த கிவன் டேட்டா நம்ம ஃபோர் எக்ஸு ப்ளஸ் டூ ஒய் ப்ளஸ் த்ரீ இசட் ஈக்குவல் டு ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடு. நெக்ஸ்ட்டு த்ரீ எக்ஸு த்ரீ ஒய் ப்ளஸ் டூ இசட் ஈக்குவல் டு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு. நெக்ஸ்ட்டு ஃபோர் எக்ஸு ப்ளஸ் த்ரீ ஒய் ப்ளஸ் ஃபோர் இசட் ஈக்குவல் டு ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்.
ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீஸ் ஈக்குவேஷன்ஸ் கேன் பி கன்வெர்ட்டட் இன்டு மேட்ரிக்ஸ். கன்வெர்ட்டட் இன் மேட்ரிக்ஸ் ஃபார்மர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மேட்ரிக்ஸாக எழுதிக்கிறோம். 4 2 3 3 3 2 4 3 4 XYZ 4900 5800 5800. இது ஏ, இது எக்ஸு, இது பி எடுத்துக்கிறோம். இப்போ ஏவோட வேல்யூ, எக்ஸோட வேல்யூ, பியோட வேல்யூ. இப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ அதேமாதிரி கோ ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறோம். 4 இன்ட்டு இந்த காலம் இந்த ரோ போயிடுச்சுன்னா 3 2 3 4, மைனஸ் 2 இன்ட்டு 3 2 4 4, ப்ளஸ் 3 இன்ட்டு, அதாவது இந்த ரோவுக்கு கண்டுபிடிக்கினா இந்த காலம் போயிடும், இந்த வேல்யூ மட்டும் எழுதிப்பீங்க. 2க்கு கண்டுபிடிக்கினா இந்த காலமும் இந்த ரோ போயிடும், 3 3 4 4. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இது கண்டுபிடிக்கிறீங்கன்னா இந்த காலம் தரும், 3 3 4 3. ஓகேங்களா? இப்போ சிம்பிளை பண்ணுறோம். 4 × 3 4 3 12, 3 2 − 6, இது மைனஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு −2 × 4 3 12, −8, 4 2 − 8, ப்ளஸ் 3 × 3 3 9, 4 3 − 12. இங்கே ஆப்போசிட் டைரெக்ஷனில் உங்களுக்கு ஒரு மைனஸ் இருக்கும். இப்போ 4 × 12 = 6 போச்சுன்னா 6, −2 × 12 = 8 போச்சுன்னா 4, ப்ளஸ் 3 × 9 − 12 போச்சுன்னா −3. இப்போ 4 6 = 24, 4 2 − 8, நெக்ஸ்ட்டு 3 3 − 9. இப்போ 24 × 9 = 17, 17 × 24 போச்சுன்னா நமக்கு வேல்யூ வந்து +7 கிடைக்குது, ≠ 0. இப்போ ஏ இன்வர்ஸ் வந்து எக்ஸிட்ஸ் ஆக கிடைக்கும். இதுக்கடுத்து நீங்கள் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இதேமாரி சம்மு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சம்மந்துச்சுன்னா ஹோம்ஒர்க்காக சென்ட் பண்ணி, ஹோம்ஒர்க்காக ஒர்க் அவுட் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.